சாம்பாடு அப்படி சொல்லிட்டு காட்டப்போறோம். நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா கடலைப்பருப்பு ஊற விட்டு வச்சிருக்கோம் ஏற்கனவே, உள்ளி இஞ்சி அரைக்கிறதுக்கு வெங்காயம், பெருஞ்சீரகம், சித்த மிளகாய் சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கேன், ராய் போட்டு உப்பு போட்டு சேர்த்து அரைக்கிறேன். ஆச்சு, இப்போ வந்து நான் ஏற்கனவே ராளுக்கு உப்பு மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இனி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். எடுத்து வச்ச வெங்காயம், பெருஞ்சீரகம், சித்த மிளகாய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி வந்து நாங்கள் வடை தட்டி போடுவோம். பாருங்கோ, இப்படி வடை கையில் தட்டிட்டு நான் ஏற்கனவே கோதமாக கொஞ்சம் பசத்தன்மையாக எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு சுட்டு எடுத்து நாங்கள் இதில் தடவிட்டு இந்த மாவுக்கு மேலே இதுக்கு மேலே இந்த ராளை அப்படியே ஒட்டி பொறிக்க விடணும். ஏன் பசை ஒட்டுறோம்னா அந்த ராள் பேர்ந்து தனியாக பொறிக்க வந்துடும். அதால் தான் இந்த கோதமா இதை வந்து நான் ஒட்டுறேன். இப்போ பாருங்க என்ன முறமுறையான வடையும் செய்ய போகிறோம். இந்த ராளை வந்து இந்த மாவட்டில் இப்படி வச்சு நீங்கள் இப்படி ரவுண்டாக இப்படி தண்டை வேணும். சூப்பரான ராள் வடை ரெடி ஆயிடுச்சு. இவ்வளவு நேரமும் நான் கடலைப்பருப்பில் முழுசாக ரால் வச்சு எப்படி வடை செய்து காட்டினான் உங்களுக்கு. இனி வந்து நான் கொண்டக்கடலையில் எப்படி வித்தியாசமாக என்ன முறையில் செய்கிறேன்னு பார்ப்போம். நான் கொண்டக்கடலையை வந்து 8 மணி நேரமாக ஊற வச்சு தண்ணியை வடித்து வச்சுருக்கிறேன். ரால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். நீங்கள் விரும்பினா முழு ராளை வந்து கிரைண்டரில் ஒரு சுற்று சுற்றி வைக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய், சித்த மிளகாய், பெருஞ்சீரகம், உள்ளி இஞ்சி வந்து கொண்டக்கடலையோட போட்டு அரைக்கிறதுக்கு, சின்ன வெங்காயம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கொண்டக்கடலையே இப்போ இஞ்சி உள்ளி போட்டு அடித்தாச்சு. இப்போ எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு நாங்கள் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இந்த கடலையை அடிக்கே கிரைண்டரில் கொஞ்சம் உப்பு போட்டு அடித்தேன். நீங்கள் இப்போ உப்பு உரைப்புகள் எல்லாம் காணுமோன்னு பார்த்துட்டு எண்ணெயில் பொறித்து எடுக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டுது. இப்போ வந்தாங்க வடையை தட்டி போடுவோம். பாருங்க அப்படியாண்டு இப்படி கையில் தட்டி போடுவோம். ஏற்கனவே எங்களோட சேனலில் வந்து கொண்டக்கடலை வடை எப்படி செய்கிறது காட்டுறேன் நான் ஏற்கனவே போடுவேன். இது வந்து ரால் போட்டு செய்கிறது. பாருங்கோ, ராளோட சேர்ந்து இந்த வடை பொரிகிறதால நல்ல வாசனை இருக்கு, நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் மற்ற பக்கம் திருப்பி விடுவோம். சூப்பரான கொண்டக்கடலை ராள் வடையும் பொரியாயிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.